வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 கலப்பு எண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2 இல் 10 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ்காண்பவைகளின் மதிப்பு காண்க. இங்கே ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. இவருடைய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் 2 + i / -1 +2i ஈக்குவல் டு, இந்த இடத்துல ஒரு சின்ன நிபந்தனை என்னென்னா z1 / z2. இதுக்கு மாடுலஸ் இருந்துச்சுன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் z1 / z2. அதான் அங்கே இது பண்ண போகிறோம். தொகுதிக்கு தனியாக மாடுலஸ், பகுதிக்கு தனியாக மாடுலஸ். மாடுலஸ் 2 + i / -1 + 2i சரியா, இது வந்து மாடுலஸ். இப்போ பாருங்கள், நமக்கு இசட்ன்ற கலப்பு எண் x + iy, இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும், √x2 + y2. இந்த கலப்பு எண்ணுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு மெய்ப்பகுதியை ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் கற்பனை பகுதியை ஸ்கொயர் பண்ணணும் சரியா. அதான் அந்த இடத்துல இது பண்ண போகிறோம் பாருங்கள், √ நம்ம என்ன செய்ய போகிறோம், மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்கொயர் ரூட் மெய்ப்பகுதி 2 2 ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஐயோட கேளு என்ன இருக்குது 1, அப்போ 1 ஸ்கொயர் / மாடுலஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கீழே மெய்ப்பகுதி -1 / 2 ஐயோட கேளு என்ன இருக்குது 2 ஸ்கொயர் = இங்கே வந்து என்ன வரும், ஸ்கொயர் ரூட் வரணும் சரியா. மாடுலஸ் போட்டுட்டேன், இந்த இடத்துல √ 2 √ 2 ஸ்கொயர்னா 4 1 ஸ்கொயர்னா 1 தான் √ -1 ஸ்கொயர் பண்ணால் +1 2 ஸ்கொயர் பண்ணால் 4 √5 / √5 ரெண்டுமே கேன்சலா, அப்போ 1. எதோட மதிப்பு, மாடுலஸ் ஆஃப் 2 + i / -1 + 2i மதிப்பு. அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா, ரெண்டாவது பாருங்கள் என்ன இருக்குன்னா, மாடுலஸ் ஆஃப் 1 + i / அதுக்கடுத்தது 2 + 3i அதுக்கடுத்தது 4i - 3 சரியா = இப்போ பாருங்கள், இந்த மொத்தமாக மாடுலஸ் இருந்துச்சு நம்ம தனித்தனியாக நம்ம பிரிக்கலாம். அதாவது மாடுலஸ் ஆஃப் z1 × மாடுலஸ் ஆஃப் z2னா மாடுலஸ் ஆஃப் z1 × மாடுலஸ் ஆஃப் z2 நம்ம பிரித்து எழுதலாம். அதான் இங்கே இது பண்ண, இங்கே 3 இருக்குது தனித்தனியாக பிரிக்க போகிறோம் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் 1 + i / மாடுலஸ் ஆஃப் 2 + 3i × மாடுலஸ் ஆஃப் 4i - 3 தனித்தனியாக பிரிச்சிட்டோமா, = ஒரு சின்ன மாற்றம், இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் இசட்டோட மதிப்பும் மாடுலஸ் ஆஃப் z-bar மதிப்பும் சமமாக இருக்கும். மாடுலஸ் ஆஃப் z-ஓட மதிப்பும் மாடுலஸ் ஆஃப் z-bar மதிப்பும் சமமாக இருக்கும். அப்போ இந்த பார், இந்த பாருக்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம், பார் இல்லாமலே எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் 1 + i × மாடுலஸ் ஆஃப் 2 + 3i × மாடுலஸ் ஆஃப் 4i - 3 இப்போ என்ன செய்ய போகிறோம், மாடுலஸ் மாடுலஸ் என்ன செய்யணும், ஸ்கொயர் ரூட் போட்டு மெய்ப்பகுதி கற்பனை பகுதியை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும், √ இங்கே மெய்ப்பகுதி என்ன இருக்குது பாருங்கள், 1 ஸ்கொயர் + இங்கே கற்பனை பகுதி ஐயோட கேள்வி 1 1 ஸ்கொயர் × √ மெய்ப்பகுதி 2 2 ஸ்கொயர் கற்பனை பகுதி 3 அப்போ 3 ஸ்கொயர் × √ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மெய்ப்பகுதி 4 அப்போது சாரி மெய்ப்பகுதி -3 அப்போ இந்த இடத்துல -3 ஸ்கொயர் + கற்பனை பகுதி தான் என்னது, ஐயோட கேள்வி என்ன, 4 4 ஸ்கொயர் சரியா, √ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 + 1 ஸ்கொயர் பண்ணால் 1 × √ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 + 3 ஸ்கொயர் பண்ணால் 9 −3 ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், −3 × -3 + 9 4 ஸ்கொயர் பண்ணால் 16 √ 1 + 1 2 இந்த இடத்துல 4 9 கூட்டினா 13 × 9 16 கூட்டினா 25 = இப்போ பாருங்கள், இந்த 25க்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்கலாம், 25க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 5. இந்த 2க்கும் 13க்கும் வர்க்கமூலம் எடுக்க முடியாது, இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கிடலாம், ஸ்கொயர் ரூட் போட்டு 2 13 = 26.
சொன்னது புரியுதா பாருங்க, 25 இருக்கு, 25க்கு வர்க்கமூலம் எடுத்து 5, இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்கு, இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்கு, அப்போ உள்ள இருக்க நம்பரை பெருக்கலாம், 2 13 26. அதுக்கு அடுத்தது மூணாவது பாருங்க, மூணாவது இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மாடுலஸ் ஆஃப் ஐ இன்ட்டு 2 + i^3 / 1 + i^2. சரியா, இப்போ இந்த மாடுலஸை நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம். எதுக்கு, தொகுதிக்கு தனியாக பகுதிக்கு தனியாக, இங்கே தொகுதியில் 2 இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக பிரிச்சலாம். பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 2 + i^3, இந்த அடுக்கு மேலே வந்துடும் சரியா, பை மாடுலஸ் ஆஃப் 1 + i^2 ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள் என்ன செஞ்சிடலாம், இங்கே மாடுலஸ் மட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறோம்னா அதனுடைய அதாவது மெய்ப்பகுதி கற்பனை பகுதிகளை வர்க்கப்படுத்தணும். இங்கே என்ன இருக்குது, கற்பனை பகுதி மட்டும்தான் இருக்குது, ஐ இருக்குது, ஐயோட கிளை எதுமேல 1, அப்போது 1² இன்ட்டு ஸ்கொயர் ரூட் அவங்க பாருங்கள், மெய்ப்பகுதி 2, அப்போது 2² கற்பனை பகுதி என்ன இருக்குது, ஐ, ஐயோட கிளை 1, அப்போ +1² அடுக்கு மறந்துடாமல் இந்த 3 போட்டுடணும் சரியா, பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன இருக்குது பாருங்கள், மெய்ப்பகுதி 1 + கற்பனை பகுதி என்ன, ஐ, ஐயோட கிளை என்ன இருக்குது 1, அப்போ 1² மறக்காமல் அடுக்கு 2 ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், 1² பண்ணால் 1 தான், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2² பண்ணால் 4, 1² பண்ணால் 1 தான், அடுக்கு 5 சாரி அடுக்கு 3 சரியா, பை இந்த இடத்துல பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1² பண்ணால் 1 தான், +1² பண்ணால் 1 தான், அடுக்கு 2. அடுத்த ஸ்டெப்பு 1க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 1, இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 1 கூட்டினா 5, அடுக்கு 3, பை 1 1 கூட்டினா 2, √2 / 2 ஈக்குவல் டு 1 √5 / 3 பாருங்க என்ன வரும், √5 / 3 தான் வரும். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, √5 3 தடவை எழுதணும், √5 × √5 × √5, ஏன்னா அடுக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது, 3 தடவை எழுதிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், √2 / 2 இருக்குது, அப்போ √2 / 2 தடவை எழுதணும், √2 × √2 ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், √5 / √5 பெருக்குனா 5, இந்த √5 அப்படியே வந்துடும் சரியா, பை இந்த இடத்துல பாருங்கள், √2 / √2 பெருக்குனா 2, இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர், √5 / √5 பெருக்குனா 5, இந்த √5 அப்படியே வந்துடும், பகுதியில் √2 / √2 பெருக்குனா 2, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது, நன்றி.